ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இன்னைக்கு 615வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் நிறையவே அப்டேட்ஸ் இருக்கு. ஆமாம், சாம்சங்கோட M33 5G பற்றின டீட்டெயில் தெரிய வந்திருக்கு. மோட்டரோலா X30 இந்தியாவில் எப்போ லான்ச் ஆகும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இந்தியாவில் 5G லான்ச் எப்போ ஆகும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ், இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் வாங்கவே கூடாத 5 மொபைல் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்கலனா லிங்க் ஐ பட்டன்ல இருக்கு, செக் பண்ணி பாத்துருங்க. இப்ப அப்டேட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அப்டேட் சாம்சங்கோட சாம்சங் கேலக்ஸி M33. இதனோட பெஞ்ச் மார்க் கோர்ஸ் வந்திருக்கு. அதனால இது வந்து என்ன ப்ராசரோட வரும் அப்படின்றது தெரிய வந்திருக்குங்க. இந்த மொபைல் சமீபமா எக்ஸினோஸ் 1200 அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராசர் லான்ச் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் பவர்ஃபுல்லான ப்ராசரா அது இருந்தது. ஸோ இந்த ப்ராசரோட தான் சாம்சங்கோட M33 வரும் அப்படின்ற மாதிரி இந்த பெஞ்ச் மார்க் ஸ்கோர் கன்ஃபார்ம் பண்ணிருக்கு. கூடவே 6GB ரேம் ஆண்ட்ராய்ட் 12 இந்த மொபைல் வரும் அப்படின்ற மாதிரி இந்த பெஞ்ச்மார்க் கோல் மூலமா நமக்கு தெரிய வருதுங்க. அடுத்து மோட்டோரோலா வந்து H30 Pro அப்படின்ற மாதிரியும் ஒரு மொபைல் லான்ச் பண்ண போறாங்களாம். இப்போ இதனோட டீடைல் தெரிய வந்திருக்கு. இந்த மொபைலும் Snapdragon 8 Gen 1 அப்படின்ற ப்ராசரோட தான் வரப்போகுது. அது போக இது ஒரு ஃபிளாக்ஷிப் ப்ராசர் அப்படின்றனால கண்டிப்பாக ஹையான எல்லா ஃபீச்சர்ஸும் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து ரியல்மி C31ஓட மாடல் நம்பர் இப்போ NBTC சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ இங்கே இந்த சர்டிஃபிகேஷன் வாங்கினதுனால, இங்கே இந்த சர்டிஃபிகேஷன் மட்டும் இல்லைங்க, இது போகும் ஒரு சில சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கு. ஸோ அதனால Realme C21க்கு அடுத்து C31 சீக்கிரமாக லான்ச் ஆகும். அடுத்து மோட்டோவோட X30. மோட்டோலேருந்து X30 S30 அப்படின்ற மாதிரி ரெண்டு ஃபோன் லான்ச் பண்ணாங்க. வேற லெவலாக இருந்தது. சைனாவில் அது ஒரு கலக்கு கலக்குச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இதனோட லான்ச் டைம் லைனை இப்போ பார்க்க முடியுதுங்க. இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்தியாவுக்கு வரப்போகுது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இது ஜான்வரி லாஸ்ட் அல்லது பிப்ரவரியில் வரும் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு சில லீஸ்டர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் ஸ்னாப்ட்ராகனோட 8 Gen 1 ப்ராசரோட வந்த மொபைல். இந்த S30 அப்படின்ற மொபைல் வேற லெவலாக இருந்தது. 20,000 ரூபா ப்ரைஸில் வந்தது. ஸோ இந்த மொபைல் வருதா வரலையா அப்படின்ற தெளிவான டீடைல் கிடைக்கலங்க. அடுத்த அப்டேட் ஐஃபோனோட iPhone 13 Pro Max. ஆமாம், இப்போ ஒருத்தர் ஐஃபோனோட iPhone 13 Pro Max வாங்கியிருக்காரு. அந்த iPhone 13 Pro Max பதிலாக இப்போ டெய்ரி மில்க் சாக்லேட்ஸ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இங்கே 2 டெய்ரி மில்க் சாக்லேட்டை உள்ள வச்சு அனுப்பியிருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இது வந்து நடுவில் நடந்ததா என்ன ஏது அப்படின்ற டீட்டெயில் தெரியல. குறிப்பாக இது எங்கே நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா யூரோப்பில் நடந்தது அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ இது வந்து 100,000 ரூபா அப்படின்ற ப்ரைஸில் ஃபெஸ்டிவல் சீசனில் ஆர்டர் பண்ண ஐஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது உண்மையா பொய்யா அப்படின்றத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் எப்போ என்ன வாங்கினாலும் ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஒரு வீடியோவாக கவர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு பின்னாடி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். அடுத்த அப்டேட் 5G. ஆமாம், இந்தியன் கவர்மெண்ட் இந்த 13 சிட்டிஸில் தான் ஃபஸ்ட்டு 5G ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இங்கே 5G எப்போ வருது அப்படின்னு தெரியல. வந்தது அப்படின்னா தமிழ்நாட்டில் சென்னை உள்பட மும்பை, டெல்லி, அகமதாபாத் போல 13 சிட்டிஸில் ஃபஸ்ட்டு 5G ரோல் அவுட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜவுமியோட 12 Pro கூடவே 12X அப்படின்ற மூணு மொபைலை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஏற்கனவே இதனோட ஸ்பெக்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் ப்ரைஸை மட்டும் பார்த்துடலாம். 12 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்க்கும், 12 43,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்க்கும், 12X அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120Hz AMOLED டிஸ்பிளேயோட வருது. Snapdragon 870 ப்ராசரோட 50MP IMX766 அப்படின்ற ப்ராசரோட கொண்டு வராங்க. ஸோ இந்த மொபைலை 37,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்க்கும் இப்போ சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. இந்த X-Series தவிர மற்ற ரெண்டுமே வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அது கூடவே MIUI 13 இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க. இதுல UI-ல நிறைய சேஞ்சஸோட கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து Android 12 பேஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த UI-ஐ விட 52 மடங்கு ஃபாஸ்டரா இருக்கும், ஸ்மூத்தா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க கிளைம் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம RAM பூஸ்ட் பண்ற மாதிரி ஆப்ஷனோட இப்ப MIUI 13 எட்டு வந்திருக்கிறதா அவங்க தரப்புல இருந்து சொல்லிருக்காங்க. சோ இதை தாண்டி ஏதாவது டீடைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அடுத்த ஒரு வீடியோல நான் ஷேர் பண்றேன். அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோல உங்களுக்கு இன்னைக்கான நிறைய அப்டேட்ஸ் ஷேர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுனா ஒரு லைக் பண்ணுங்க. பிடிக்கலனா என்ன ஏன் இதுக்கு எப்போ மாதிரி கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். வேற ஒரு நல்ல வீடியோவோட உங்களை பார்க்குறேன்.